எனக்கு இன்னைக்கு 26 வயசு ஆகுது. நான் நினைச்சிருந்தா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு. ஆனா எங்க அப்பா எனக்கு எங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுதான், ஆனா அன்னைக்கு அந்த வளர்ப்பு வழக்கெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க முடியாது. நான் வந்து அவன் உட்காரும் போது அடிக்கடி எல்லா சர்ச்சுக்கு போனாலும் யோசிப்பேன், என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு என்னைங்க நிக்க வைக்கிறீங்க அப்பா, என்கிட்ட என்ன அப்படி பாத்தீங்கன்னு என்னைங்க நிக்க வைக்கிறீங்கன்னு கேட்பேன். ஆண்டவர்கிட்ட எதை வச்சுக்கிட்டு நம்பினீங்கன்னு கேட்பேன். எங்க அப்பா அடிக்கடி எங்க மீட்டிங் போனாலும் எங்க அப்பா கிட்ட நான் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல சொல்லிட்டு பாய் காட்டிட்டு போயிடலாம் தூரத்துல இருந்து. ஆனா எங்க போனாலும் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு என்னை முட்டி போட வச்சு தலைமலை கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிதான் அனுப்புவாரு, தாழ்மையை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுவாரு. தாழ்மை விட்டுறாதரா. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில பாஸ்டர்ஸ் என்ன பிளஸ் பண்ணி ஆஃபரிங் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும் ஆண்டர் பிரசன்னத்துல இருந்து அதுல இருந்து ஒரு வாட்டி கூட கவர் கொடுப்பாங்க என் கையில, அந்த ஒரு வாட்டி கூட அந்த கவரை திறந்து எவ்வளவு இருக்குன்னு எண்ணம் கிடையாது. எங்க வெளியே போனாலும் முதல்ல என் வீட்டுக்கு போயிட்டு அந்த கவர் எடுத்து எங்க அப்பா டேபிள்ல வச்சிருவேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் ஆண்டர் அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு நேரம் வழி எடுத்துட்டு போறாரு. நான் அதை பெருமையா சொல்ல, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை எடுத்துட்டு போறதுக்கு, இல்ல இருக்குதா இல்லையா? ஏன்னா உனக்கு என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. 26 வயசு ஆயிடுச்சு இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கு. எங்க அப்பாட்ட சொல்லிட்டு நான் போறேன் டாடி, எனக்கு தேவை இருக்கு, நான் டிராவல் பண்றேன் படிக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு, எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நடந்துட்டு எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இன்னி வரைக்கும் அது ஆண்டருக்குள்ள சந்தோஷமா சொல்றேன், அது என்னை வளர்த்த வளர்ப்பு அப்படி. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த கவர் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட வைப்பேன், அதை பிளஸ் பண்ணி அனுப்புவாரு. தாழ்மை ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தாழ்மையுள்ள இருதய முடியவர்களை கத்தர் உயரத்துல கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமே ஆமே.